வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடில் குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்ட் 7. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். இது வந்து 7வது. உலக வரலாற்றின் முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்த மன்னன் அசோகர். உலக வரலாற்றில் முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்த மன்னன் அசோகர். 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஒரு புதிய கட்சியை தொடங்கியவர் அறிஞர் அண்ணா. 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஒரு புதிய கட்சியை தொடங்கியவர் யார்? அறிஞர் அண்ணா. இந்த செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் என்னவா நம்ம கொண்டாடுறாங்க அப்படின்னா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், சரிங்களா? செப்டம்பர் 17 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார், சரிங்களா? சித்திரை முதல் 4 தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தவர் யார்? அறிஞர் அண்ணா. சித்திரை முதல் 4 தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தவர் அறிஞர் அண்ணா. இந்தியாவில் முதல் பெண் மருத்துவ டாக்டர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி ஆவார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார். 7 வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் எஸ் தர்மாம்பால். 7 வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் எஸ் தர்மாம்பால். இது எதுக்காக இந்த 7 வார போராட்டம் தொடங்குறாங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான ஊதியம் வழங்கப்பட்டிருந்தது, மற்ற லாங்குவேஜ் ஆசிரியர்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவாக வழங்கப்பட்டது காரணத்தால் இந்த 7 வாரம் தொடங்கப்பட்டது, சரிங்களா? இதுக்கு வந்து தலைமை தாங்கி எஸ் தர்மாம்பார், சரிங்களா? அவங்க வந்து தொடங்கி வச்சாங்க. உரையுரை ஆண்ட புகழ்பெற்ற கலப்பிர மன்னர் யார்? அச்சுத விக்ராந்தா. உரையுரை ஆண்ட புகழ்பெற்ற கலப்பிர மன்னர் யார்? அச்சுத விக்ராந்தா. யாருடைய காலம் மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? சோழர்களின் காலம். யாருடைய காலம் மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? சோழர்களின் காலம். தமிழ் மொழி குறைந்தபட்சம் 2500 தொடர்ச்சியான வரலாற்றை உடையது. தமிழ் மொழி குறைந்தபட்சம் 2500 தொடர்ச்சியான வரலாற்றை உடையது. கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்ட மற்ற சில இலக்கண நூல்கள் பிங்கள நிகண்டு மற்றும் யாப்பிருங்காலம். இது ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது கலப்பிரர் காலத்தில் ஏற்றப்பட்ட மற்ற சில இலக்கண நூல், சரிங்களா? பிங்கள நிகண்டு யார் எழுதிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கள முனிவர். யாப்பிருங்காலம் பார்த்தீங்கன்னா அமுத சாகரர், சரிங்களா? பிங்கள நிகண்டு என்ற நூலை இயற்றியவர் பிங்கள முனிவர். யாப்பிருங்காலம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் அமுத சாகரர். முதலாம் மகேந்திரவர்மன் இசையில் வல்லவராக இருந்ததால் அவர் என்ன நடிக்கிறார்னா சங்கீரண ஜாதி என்று புகழப்பட்டனர். முதலாம் மகேந்திரவர்மன் இசையில் வல்லவராக இருந்ததால் சங்கீரண ஜாதி என்று புகழப்பட்டார்கள். எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டு. எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது என்றால் அசோகருடைய கல்வெட்டு. இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். மாயோன் மேய காடுரை உலகம் என தொல்காப்பியம் எந்த நிலத்தை பற்றி குறிப்பிடுகிறது என்றால் முல்லை. மாயோன் மேய காடுரை உலகம் என தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை எது அப்படின்னா முல்லை திணை, சரிங்களா? இந்த மாயோன் அப்படின்றது யார் அப்படின்னா திருமால், சரிங்களா? மாயோன் யார் அப்படின்னா திருமால். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். மலையில் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுவாங்க, தேன் எடுப்பாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய தொழில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய கடவுள் யார் அப்படின்னா முருகன், சரிங்களா? குரத்தி குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரத்தி மகளான தேவயானியை யார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு? முருகன், சரிங்களா? அது அப்படியே ஞாபகம் வச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொற்கை பெரிப்ளஸின் குறிப்புகளில்
கொல் கொய் என குறிப்பிட்டுள்ளது. சரிங்களா, கொற்கை துறைமுகத்தை வந்து பெலிப்ளஸ் அப்படின்ற ஒரு நூலில் எப்படி குறிப்பிட்றாங்கன்னா கொல்கை அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க தான் சொல்கிறாங்க. அசோகர் கல்வெட்டில் சங்க பாடல்களில் மூவேந்தர் கூட இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னர் யார்? அதியமான் என்கின்ற சத்தியபுத்திர. சரிங்களா, அதாவது அசோகர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் அவங்களுடைய பெயர் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெளிர் மன்னர், வெளிர் மன்னர் குறுநில மன்னர், அவர் யார் அப்படின்னா அவர் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு தான். அவர் யார் அப்படின்னா அதியமான். சதவாகனர்கள் காலத்தில் பௌத்த துறவிகளுக்கு வரி விலக்கு குறிப்பிடும் கல்வெட்டு அதாவது நாணிக்காட் கல்வெட்டு. சதவாகனர் காலத்தில் பௌத்த துறவிகளுக்கு வரி விலக்கு பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா நாணிக்காட் கல்வெட்டு. சதவாகன் அதாவது பௌத்தர்களுக்கு மட்டும் இல்லை பிராமணர்களும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, வரி விலக்கு செய்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதவாகனர்கள் வெளிநாட்டு வணிகத்துடன் தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசன் யார் அப்படின்னா யாக்னஸ்டி சதகர்ணி. சதவாகனர்கள் வெளிநாட்டு வணிகத்துடன் தொடர்பு கொண்ட புகழ்பெற்ற அரசன் யாக்னஸ்டி சதகர்ணி. இந்த யாக்னஸ்டி சதகர்ணி என்ன பண்ணார் அப்படின்னா கப்பல் வடிவில் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்க பாடலின் தொகுப்பிற்கு பங்களித்த 450 மேற்பட்ட புலவர்களில் எத்தனை பேர் பெண் புலவர்கள் அப்படின்னா 30 பெண் புலவர்கள். சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த 450 மேற்பட்ட புலவர்களில் 30 பேர் பெண் புலவர்கள் அடங்குவார்கள். பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை. பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்கும் காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இரட்டை காப்பியம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசும். 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் குறிப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் சொல்லலாம். திருக்குறள் ஒன்றே போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்றத தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்க யார் அப்படின்னா திருவள்ளுவர். வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்படுகிறது. வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்படுகிறது. பரமேஸ்வரனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு வந்து கோரம் செப்பேடு. பரமேஸ்வரனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு கோரம் செப்பேடு. நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் சரிங்களா, இந்த சங்ககாலம் தமிழகத்தில் சங்கால அதாவது சமூகமும் பண்பாடும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சான்றுகளின் ஒரு சில ஊர் பேர் இந்த செப்பேடுகள் பேரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய சேனலில் வந்து இந்த தமிழ் ரிலேட்டடாக நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோலாம் நீங்கள் படித்தீங்கன்னாவே அந்த கல்வெட்டுக்கள் வந்து எங்கே இருக்குது, அது எதுக்காக பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்து கவர் ஆயிருக்கு. சரிங்களா, பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் யார்? இரண்டாம் புலிகேசி. பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி ஆவார். விஜயபதி அரசன் கட்டளையின்படி அதிகாரங்களை கையாண்டார். யார் வந்து அரசின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயபதி. சரிங்களா, விஜயபதி தான் அரசின் கட்டளையின்படி அதிகாரங்களை வந்து கையாண்டார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நண்பறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPHC ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.